ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. காலை வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து உலகாய மக்கள் அனைவருக்கும். 14/4/2022. எப்பொழுதுமே உலகாய மக்கள் அனைவருமே சந்தோஷத்தில் தான் இருக்கணும். அதுதான் அனைவருடைய ஆசீர்வாதம், பகவானின் ஆசீர்வாதமும் அதுவாகத்தான் இருக்கணும். அப்பொழுது தான் நம்ம அனைத்து மக்களுமே சந்தோஷத்தில் இருக்க முடியும். அனைத்துமே நம்ம ஒரு பாதையை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பாதை நல்ல பாதையாக அமைவதற்கு நாம் பகவானிடம் பிரார்த்திப்போம். ஓம் சாந்தி. இன்றைய சிந்தனை: பிறர் மீது குற்றம் கூறாதீர்கள், நீங்கள் முழுமையானவராகி பிறருக்கு உதாரணமாகுங்கள். உண்மையான கருத்து அத்தனையுமே முத்து முத்தான கருத்துக்கள். ஏனெனில் பிறர் மீது குற்றம் கூறக்கூடாது. எப்பொழுதுமே நாம் எப்படி எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோன்றது நமக்குன்னு தெரியும் இல்லையா. அதனால் பிறர் மீது அவங்க தவறே செய்திருந்தாலும் அதை நாம் சுட்டி காண்பிக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடாது. நாமும் தவறு செய்திருப்போம் சில சமய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை பொறுத்து. அதனால் மற்றவர்கள் குற்றம் செய்கின்றதை வைத்து நாம் அவர்களிடம் குற்றத்தை சொல்லியோ அதை நாம் சுட்டி காட்டியோ ஒருபொழுதும் நாம் கூறக்கூடாது. அவர்கள் மீது நாம் பழியையும் சுமத்தக்கூடாது. அந்த பழியானது எப்பொழுதுமே எதை வீசுகின்றோமோ அதையே நாம் அடைவோம், எதை விதைக்கின்றோமோ அதையே நாம் பெறுவோம். நல்ல விதைகளை எப்பொழுதுமே விதைக்கின்ற பூமியானது எப்பொழுதுமே நன்மை தரக்கூடிய ஒரு பலனைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். அறுவடையை நாம் ஒரு விதையை போடுறோம், அதுக்கு நாட்கள் 3 மாதங்கள் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம். அதுபோல் அதனுடைய பலனை நாம் தான், யார் விதைக்கிறாங்களோ அவங்க தான் அதை அறுவடை பண்ண முடியும். அதனால் நாம் என்ன நல்ல எண்ணங்களை கொடுக்கணும். அவங்க குற்றங்கள் அது தவறு, நமக்கு அது தேவையே இல்லை. குற்றங்கள் செய்யாத மனிதர்கள் யாருமே இவ்வுலகில், யாரு பகவானை தவிர யாருமே இவ்வுலகில் குற்றங்கள் நான் செய்யலைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. பகவான் ஒருவரால் மட்டுமே அவருக்கு மட்டும்தான் தெரியும் யார் யார் குற்றங்கள் செய்கிறாங்க, குற்றம் யார் செய்கிறாங்க, என்ன தவறு செய்கிறாங்க, பொய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய மனதுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா அவர் குழந்தைங்க, அதை அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார், திருத்துவதற்கு தான் அவர் வழி சொல்லுவார். பகவானின் வழியை நாம் பின்பற்றி போவேமையானால் யாருடைய குற்றத்தினையும் நாம் பார்க்க முடியாது. ஏனென் பகவானின் குழந்தைகள், அவரால் அனுப்பப்பட்ட குழந்தைகள் நாம் இவ்வுலகிற்கு. அதனால் நாமும் யாருடைய குறைகளையும் பார்த்து மனம் நொந்து போகக்கூடிய அளவிற்கு தீய வார்த்தைகள், தீய சொற்கள், கடும் சொற்கள், கடுமையான பார்வை, கடுமையான ஒரு செயல்கள் எதையுமே செய்யக்கூடாது. எப்பொழுதுமே நல்ல எண்ணத்துடன் அனைத்து மனிதர்களை பார்க்கின்ற பார்வையானது, அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் இந்த பூமிக்கு பகவானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தானே, நம் பயணிகள். எப்பொழுதுமே நம்ம பயணிகள் தான். இந்த பயணத்தை முடிச்சுட்டு அத்தனை பேருமே போக போகிறோம். யாருமே இங்கே நிலைப்பதில்லை, இவ்வுலகில் யாரும் நிலைப்பதில்லை. இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம். அதனால் குறைகளை பார்த்து அவர்களை வெறுக்கக்கூடாது. அவர்கள் மீது நாம் எந்த ஒரு வெறுப்பு, பொறாமை, கோபம் எதையுமே நாம் காண்பிக்கக்கூடாது. சரியென்ற ஒரு பாதையை அவர்களுக்கு சொல்லி நாமும் அவர்கள் மீது அன்பும் பாசமும் பரிவும் அப்படி நாம் கொண்டு போகும் பொழுது நம்ம குற்றத்தை பார்க்கறதுக்கு நமக்கு எண்ணங்கள் வராது. கருணை குணம் தான் அங்கே நமக்கு. கருணையில் விட்டுருவோம், பரவாயில்லப்பா, பரவாயில்ல, சரிங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படி நமக்கு சொல்ல தோணும். அது பெரியவங்களாக இருந்தாலுமே சரி, தினசரி நாம் இதனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து நம்ம செயலாற்றுகின்றோம். எல்லாருமே தினம் தினம் ஏதோ ஒரு தவறுகள் எங்கே ஒரு மூலையில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவ்வுலகில் எல்லாருமே அங்கங்கே என்னென்ன தவறுகள், வீட்டில் வெளியிலேருந்து வீட்டில் ஆரம்பித்து தான் எல்லா தவறுகளுமே உள்ளே போகுது. அப்போ வீட்டிலேருந்து வெளியில் உலகாய மக்கள் எங்கே பார்க்குறோமோ அங்கே குற்றங்கள் பார்க்குறோம். அதை நாம் பார்த்துட்டு அப்படியே சைடு சீன், சாலையோர காட்சிகள் போல் நம்ம வெளியே வந்துடணும். அதை நாம் பார்த்துக்கிட்டு அங்கே என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தேவை கிடையாது. அவங்க என்ன குற்றம் பண்ணுறாங்க, குற்றம் செய்கிறாங்க அது தேவையே இல்லை. நம் பார்வை எப்பொழுதுமே தூய பார்வையாக இருக்கணும். குற்றமற்ற பார்வை எப்பொழுதுமே குற்றங்களை பார்க்க அந்த கண்கள் போகாது. அது பார்த்தாலுமே சரியென்று ஒத்துக்கொள்ளும், சரி பரவாயில்ல, அது மன்னிச்சிடும். அப்போ வந்து அங்கே நமக்கு மன்னிக்கும் குணம் வேண்டும். எந்த தவறுகள் யார் செய்தாலுமே மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது மனமானது லேசாகிவிடும். மனதிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அவ்வளவும் உண்மையாக இருக்கும். தெரியாமல் பேசிடுவாங்க, அது உண்மையில் நிறைய பதிஞ்சிருக்கும். சொல்லுவாங்க, தெரியாமல் இந்த வார்த்தை எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல, நான் இயற்கையாக நம்ம பேசுகிறோம், இதுவே இயற்கை தான். நம்ம எதையுமே எழுதி வச்சியோ மறுபடியும் நாம் அதை போயிட்டு ஆராய்ஞ்சு அலச வேண்டிய வேலை இல்லை. அனுபவங்கள் மூலம் நாம் அனைத்தையுமே நாம் கற்றுக்கொள்கிறோம். இவ்வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யாருடனும் பழக வேண்டாம் என்று யாரும் சொல்வதில்லை. பழகுங்கள், பேணுங்கள், அனைவரையும் ஆசீர்வதியுங்கள், அனைவருடன் இருங்கள், ஒத்துழையுங்கள். வீட்டிலிருந்து வெளியில்
லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் அலௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் அனைத்து சக மனிதர்களையும் சக ஊழியர்களையும் சகமான சிறிய பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், அவங்ககிட்டே நம்ம அன்பு செலுத்தணும். அன்பும் பாசமும் இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை நம்ம பார்க்கவே முடியாது. பிள்ளைங்க கூட தப்பு தவறுகள் பண்ணுது, அதை நம்ம தட்டி கேட்கிறோம். அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சரிடா கண்ணே பரவாயில்லடா, அடுத்த முறை நீ கரெக்டாக செய்வ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை எங்கே நம்ம செலுத்துகிறோம், அந்த பிள்ளைக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், மறுபடியும் அந்த தவறு பண்ணாது, வெரி குடாக வருங்க. நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும், குற்றமே செய்து இருந்தாலுமே நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வேணும். அப்போ அன்பு இருந்தால்தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அப்படியே சும்மா ஆசீர்வாதங்கள் நீ நல்லா இரு நீ அப்படி சொல்ல முடியாது. உள்ள அந்த அன்பெல்லாம் நம்ம சொல்லணும், பரவாயில்லப்பா நீங்கள் செஞ்சிட்டீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், அடுத்த முறை நீங்கள் இது மாதிரி செய்ய மாட்டீங்க நாங்கள் நம்ப அப்படி நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசும் பொழுது அவங்க நமக்கு திருப்பி ரிட்டர்ன் தருவாங்க. இவங்க நம்ம மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருக்காங்களே, நாம மறுபடியும் தவறுகள் செய்யும் பொழுது மனமானது அவங்களுக்கு குற்றத்தை உணர்த்தும். குற்றத்தை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்பொழுது அந்த சக மனிதர்களும் திருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. அதுதானே பகவான் சொல்றாரு, நான் உங்களை நான் திருத்துவதற்கு தான் வருகிறேன், தூய்மையாக்க வருகிறேன் என்கிறாரு. தூய்மையாவது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். தூய்மையானால்தான் நம்ம உண்மையான குழந்தைகள் நாம் அனைத்து செயல்களிலும் செய்ய முடியும். தூய்மை தான் இதற்கு அடிப்படையே காரணம். அதை உண்மையாக பேசணும், உண்மையாக பார்க்கணும், உண்மையாக நடந்துக்கணும். மனசாட்சி வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும், கேள்விகள் கேட்கும், ஆயிரம் கேள்விகள் கேட்கும். ஒரு தவறை சொல்லிவிட்டோம் எனில் ஆயிரம் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சிடணும். முற்றுப்புள்ளி வச்சுட்டு நல்லதை யோசிச்சுப்பாரு, அங்கே அப்படியே ஆஹா நம்ம நல்லதை சொல்லியிருக்கோம், சந்தோஷத்தில் மனமானது நடனமாடும். எப்பவுமே நல்லது செய்யும் பொழுது மனசு ஊக்க உற்சாகத்துடன் இருக்கும். நமக்கு இனம் புரியாத ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆனால் நமக்கு மனசில் வந்து ஒரு அந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நம்ம உணர முடியும். அந்த ஹார்ட் வந்து எப்போதுமே ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஹார்ட் அப்படியே அழுத்தி அந்த ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம உணர்றோம், அதை சந்தோஷத்தில் இருக்கின்ற ஒரு ஆத்மாக்களுடைய முகமானது எப்பொழுதுமே மலர்ந்த முகம் போலவே இருக்கும். ஹார்ட் எப்படி இருக்கோ அப்படியே தான் முகமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளும் அப்படி தான், இனிமையாக பேசணும். இனிமையானவராக நாம் மாறும் பொழுது தான் அனைத்து மனிதர்களும் இனிமையாகவே நம்மிடம் பழகுவார்கள். நாம் என்ன கொடுக்குறோமோ அது ரிட்டர்ன் நமக்கு. அது நாம் எதிர்பார்க்க மாட்டோம், யாரிடமும் இருந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நாம தான் கிடையாது, உலகாய மக்களுமே எதிர்பார்ப்புகள் இன்றி தான் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எதிர்பார்ப்பானது நாம் பகவானிடம் கூட இல்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அத்தனையுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன், அதனால நம்ம கையேந்தக்கூடிய நிலையில் இல்லை, எந்த ஒரு குழந்தையுமே இல்லை. உலகாய மக்கள் 800 கோடி மனிதர்களும் பகவானுடைய குழந்தைகள், அவர்கள் யாரும் கையாந்துவது இல்லை. குற்றம் செய்துவிட்டு அவரவர் விதிப்படி அது நடக்கின்றது. அந்த பாதையை நோக்கி போகின்ற பொழுது முழுமையானவராகி நாம் அத்தனை மனிதர்களுக்கும் உதாரணமாக நிற்கணும். இவங்களை போல நாம் இவங்களை போல நாம் இருக்குமா, இருக்க முடியுமா சிந்திக்கணும். சரி மாறலாமே, மாறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. மற்றவங்களை பார்த்து தான் திருந்தணும்னு இல்லை, நாம் எடுத்துக்காட்டாக செய்கின்ற செயல்கள் அனைத்தையுமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அங்கே தான் ஈர்ப்பு விசையானது வருகிறது. அப்போ யார் மீதுமே அவங்கள நம்மளை பார்த்து நாம் குற்றம் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம், அவங்களும் நினைப்பாங்க இல்லைங்களா. அதுக்கு நாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சமமாக நாமளும் அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ அவங்க நம்மளையும் பார்க்க மாட்டாங்க குற்றம் உள்ள மனிதராக, நாம் குற்றம் செய்யவில்லை, அவங்க கண்ணுக்கு நாம் தெரியக்கூடாது. அது போல் பேசக்கூடாது, நாம் அவங்க மேலே நம்ம குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம மேலே திருப்பி ஏதாவது குற்றங்களை காண்பிப்பார்கள். நம்ம செய்து இருக்க மாட்டோம், அந்த சூழ்நிலையானது அவங்கள சொல்ல வைக்கும். அதுக்கு நாம் ஆளாகக்கூடாது. ஓகே சரிங்கப்பா விட்டுருங்கப்பா அப்படி சொல்லி பாருங்களேன், எல்லாமே முடிஞ்சிடும். அங்கே நமக்கு நம்ம சாந்தம் அடைஞ்சிரும், அவங்களும் சாந்தம் அடைஞ்சிருவாங்க. இப்படி வாழ்க்கையில் நம்ம கொண்டு போகும் பொழுது யார் மீதும் பிறர் மீதும் குற்றம் கூறக்கூடாது. நான் அப்பொழுது தான் நாம் முழுமையான ஒரு நிலையினை அடைந்து அனைவருக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கு, நாமும் அன்பானவராகவும் பிறர் மீது யார் மீதும் குறை சொல்லாத ஒரு நபராகவும் நாம் இருக்கணும். எதையும் பார்க்கக்கூடாது, கண்கள் பார்க்கின்றது, காதுகள் கேட்கின்றது, இந்த வாய் தான் பேசுது. ஞான வார்த்தைகள் மட்டுமே, அதாவது தீய வார்த்தைகளை விட்டுட்டு நல்ல எண்ணங்கள் மூலம் வருகின்ற இனிய சொற்களை மட்டுமே நாம் பேசும் பொழுது குற்றத்தினை காண்பதற்கு நாம் அவதூறு வார்த்தைகளை எப்பொழுதும் பேசவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், செயலில் கூட செய்ய மாட்டோம். அன்பாக பழகுவோம், அன்பாக இருப்போம். மலர்கள் அப்படி தானே ஒன்று கூடி ஒரு மாலைக்குள்ளே வரும் பொழுது எவ்வளோ ஒரு வாசம் மிகுந்த மலர்களாக இருக்குது. அத்தனை மலர்களுமே அது மாலையில் வரும் பொழுது பாருங்கள் எவ்வளோ நறுமணம் வீசுது, அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்களுக்கு அழகாக தோன்றுகிறது.
வண்ணமிகு மலர்களாக நாம் இருக்கிறோம். அதுபோல் நம்ம யாருடைய அனைத்து குழந்தைகளுமே வண்ண வண்ண மலர்கள். பகவானால் அனுப்பப்பட்ட இவ்வுலகில் நாமும் மலர்களாகவும் எப்பொழுதுமே பகவானுக்கு நாம் மலர்களாக தான் இருக்கணும். அப்படி நாம் எடுத்து கொண்டு போகும்பொழுது பிறர் மீது முழுமையானவராகி பிறருக்கு உதாரணமாக இருப்பதற்கு எப்பொழுதுமே இந்த நல்நாளில் நாம் யாருடைய குற்றத்தையும் பார்க்கக்கூடாது. அனைவரையும் அனைத்து சக ஊழியர்களையும் சக மனிதர்களையும் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே கூட சகஜமாக பழகும் பொழுது குற்றத்தினை நாம் காண முடியாது. ஓம் சாந்தி. இன்றொரு தகவல், உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றக்கூடிய தருணமாகும். உண்மையானது இது. நம்ம வாழ்க்கையில் அனைத்து பொறுப்புகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு போகின்ற தருணம் இது. அப்போ நம்ம அனைத்தையுமே வாழ்க்கையில் எதையும் மாற்றக்கூடிய தருணமாகும். ஒவ்வொரு முறையிலையும் நம்ம மாற்றிக்கிட்டு தான் போகிறோம். அத்தனையுமே ஒவ்வொரு செயலுமே இன்றைக்கி நம்ம தவறுகள் பண்ணிட்டோம், அது திருந்துடும் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பொறுப்பு. ஏன்னா பொறுப்பு இல்லாமல் தவறுகள் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களும் இருப்பாங்க. பெரிய அது இயல்பு. தவறுகள் பண்ணாத மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அது நம்ம பொறுப்பு. அந்த பொறுப்புகள் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த தவறுன்ற பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம். தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம். அங்கே முயற்சி தேவைப்படுகின்றது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அப்பொழுது நமக்கு அந்த எண்ணங்கள் உருவாகாது, தடையாக நிற்கும் அந்த தவறுகள். அப்போ அதிலிருந்து மேலே எழுகின்ற ஒரு எண்ணமானது நம்மளை மேலே நிலைக்கு கொண்டு போகும். அந்த மேல்நிலைக்கு போகின்ற பொழுது ஆத்மாவானது, நம்முடைய மனமானது சொல்லும், நம்ம தவறு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனுஷனுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. லௌகீகத்தில் வார்த்தைகள் பேசும்பொழுது அதனால ஒரு நாளைக்கு திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அவன் தருணம் அது. அந்த தருணத்தை அவன் அப்படி கொண்டு போகும்பொழுது தவறுகள் செய்ய மாட்டாங்க எந்த மனிதருமே. ஆனால் தவறுகள் செய்ய தூணும். அப்போ வந்து நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும், புத்தி சொல்லும். தவறு நேற்று நீங்கள் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு தவறுகள் பண்ணக்கூடாதுப்பா, அந்த தவறை திருத்திக்கோங்க அப்படி சொல்லும்பொழுது நம்ம மனசானது கேட்கும், சரி சரி நம்ம அதை அப்படியே செய்வோமே, தவறுகள் ஏன் நம்ம செய்ய போகிறோம், வேண்டாமே விட்டுருவோமே. புறம் கூறுவதும் குற்றம் பார்க்கதும் தவறுகள் செய்வதும் இயல்பானது. அது ஆத்மாவினுடைய ஒரு குணம். அத்தனையும் ஆத்மாக்குள்ள அத்தனை சம்ஸ்காரங்களும் இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்து நம்ம திணிக்கின்ற பொழுது தான் அனைத்துமே குற்றப்பார்வையாகவும் தவறுகளாகவும் பொய் உண்மையாகவும் உண்மை பொய்யாகவும் மாறுகிறது இடத்திற்கு தகுந்தார் போல. அதுபோல் நம்ம பொறுப்புகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் தருணம் இது. உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றக்கூடிய தருணம் இது. இப்போ ஒவ்வொரு தருணமும் அப்படி தான் இருந்துட்டுருக்கு. காரணம் இந்த கொரோனாவே ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா வந்து நிறைய ஆத்மாக்கள் அவங்கவுங்க என்ன சொல்கிறது அது நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம இப்போ மாற்றிருக்கிற அந்த மாற்றத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், திருந்திருக்கிறோம். சில ஆத்மாக்கள், அத்தனை ஆத்மாக்களுமே, ஒவ்வொரு மக்கள், 800 கோடி மக்களுமே இதில் வந்து நிறைய புரிதல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தருணம் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு தருணமென்றே சொல்லலாம். ஏனெனில் விநாசம் கண்முன் நிற்கின்றது அனைத்து மக்களுக்குமே இது பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடிய சக்தியை நம்ம கொண்டு வரணும். எல்லா எண்ணம் சொல் செயல் மூலயமா அவன் மற்றவங்களை பார்க்குற பார்வையிலும் நம்ம என்ன கொடுக்குறோன்றதுலையும் என்ன செய்கிறோம் அவங்களுக்கு, உலகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன வீட்டில் என்ன பண்ணுறோம், லௌகீகத்தில் என்ன கொடுக்குறோம், ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம என்ன பயன்படுறோம், நம்மளால் என்ன பயனாகுது வீட்டில் வெளியில் எல்லா ஜக உயிர்களுக்குமே நம்ம நன்மையை மட்டுமே கொடுக்கணும். அப்போ நன்மையே நமக்கு வந்து நிறைய செய்கிறோம், அது கணக்கில் அடங்காது. நான் நிச்சயமாக அதை உணர்ந்திருக்கேன். நம்ம எல்லாருமே உணர்வாங்க. நாம் மட்டுமே அதை தனிமைப்படுத்தி பேசக்கூடாது. எல்லாருக்குமே அது ஒரு செயலில் வந்து தெரிய வரும். நல்லது செஞ்சிருந்தால் நல்லதே கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும். நல்லது மட்டுமே நம்ம பகிர்வோம், நல்லதையே கொடுப்போம், நல்லதையே செய்வோம். நல்ல நாளில் நாம் நல்லதையே நல்ல வார்த்தைகளை இனிமையானதாக பேசுவோம். எதுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாருமே சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்றாங்க, இனிமையாக இருக்கிறதுக்கு, அந்த இனிமையான நாளை கொண்டாடுவதற்கு தான். அது ஒரு தருணம். எல்லாருமே மாற்றிடும். அது சோகமாக வந்திருப்பாங்க, அங்கே ஹாப்பி ஆகிடுவாங்க, அதுவே ஒரு தருணம் தான் அவங்களுக்கு. சின்ன 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 விஷயங்கள் எல்லாமே சேஞ்சிங். வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வீட்டில் கொஞ்சம் சோகமாக இருப்போம், 2 அடி எடுத்து வச்சு வெளியே போங்களேன், வாக்கிங் போங்களேன், அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஏன்னா அத்தனை இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்குறோம். சாலையோர காட்சிகளை பார்த்து கண்கள் குளிர்ச்சி அடைகின்றது, மனமானது மகிழ்ச்சி அடைகின்றது, உள்ளமானது பொங்கி எழுகின்றது. பொங்கி கடலை போல பொங்கி எழுகின்ற மனமானது வாழ்க்கைக்கு நாம் மாற்றக்கூடிய தருணம். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுதான் கடல் கிட்ட போயிட்டு நில்லுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அது அலைகளை பார்க்கும்போது நம்ம என்ன அலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிப்போம். எந்த அளவுக்கு அது ஃபீல்டில் வருது அப்போ என்ன அலைகளை நம்ம நிறுத்து நம்ம சொல்லுவோம். அந்த தீய வார்த்தைகள் சொல்லும்பொழுது அப்படி கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்டாப் வச்சுருவோம்.
அது பார்க்குறோம். உடனே திரும்பி வரும்போது ஹாப்பியாக வருவோம், நான் உணர்றோம், பார்க்கணும் எல்லாரும் சக மனிதர்கள் போகும் பொழுது. அதுதானே உண்மை. நம்ம வாழ்க்கையில் எதையும் மாற்றக்கூடிய தருணமாகும். அனைத்தையுமே மாற்றணும், அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக செஞ்சு வருவாங்க. சில பேர் கஷ்டத்தில் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க, மனசு நொந்து இருப்பாங்க, என்னென்னா கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, ஹாப்பி எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பொறுப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் தருணம், அந்த தருணமானது நம்மை வாழ்க்கையில் அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு தருணமாகவே, அது ஒரு நல் பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு நேரம் எடுத்துக்கலாம், பொன்மொழிகள் போன்ற ஒரு தருணம் எடுத்துக்கலாம், பொன்னான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க பகவான் அப்படியும் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம எந்த செயல் என்ன எண்ணத்தில் நாம் எடுக்கிறோமோ அது நமக்கு அப்படியே வந்துடும், அதை நம்ம நினைவில் கொண்டு வரோம். கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம நினச்சி பார்க்கும்போது நமக்கு அந்த தாட்டு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே எதுவாக நாம் இருக்கிறோமோ அதுவாக நாம் மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது போல் அந்த எண்ணத்துக்கு, அந்த செயலுக்கு, அந்த நல்ல வாழ்க்கைக்கு, மாற்றக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் மாறக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எதையும் மாற்றக்கூடிய தருணம் இதுவே என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஓம் சாந்தி, வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் பகவானின் ஆசீர்வாதத்தோடு இனிமையானவராகவும் அன்பானவராகவும் மலர்கள் போல எப்பொழுதும் நறுமணம் வீசுகின்ற இனிமையான வார்த்தைகளை பேசுகின்ற ஒரு சக மனிதராகவும் நான் வாழ வேண்டும் இவ்வுலகில். ஓம் சாந்தி.